गुड मॉर्निंग उन्नडाल श्री विद्याभारती मेट्रिक हायर सेकेंडरी स्कूल चक्रांपालयम नाउ डिस्कस्ड अबाउट 9th स्टैंडर्ड सोशल साइंस सब्जेक्ट हिस्ट्री लेसन 3 अर्ली तमिल सोसाइटी एंड कल्चर कंटिन्यूशन ऑफ दिस लेसन ट्रेडर्स द टर्म वणिगम अंडे निगमा गिल्ड अपियर्स इन तमिल ब्राह्मणी इंस्क्रिप्शंस देयर वर डिफरेंट टाइप्स ऑफ मर्चेंट्स gold merchants cloth merchants and salt merchants were called umuras and they traveled in bullock carts along with their families okay tamil meaning of this paragraph vanigargal appdin solluvom tamil brahmani kalvetla vanigan nigama abdingra sol vande kaiyala pattichin solli solluvom வணிகர்களை வந்து நிறைய வகைகளாக பிரித்தாங்க பொன் வணிகர்கள் துணி வணிகர்கள் உப்பு வணிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பிரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச அந்த விற்பனை செஞ்ச பண்டங்களோட அடிப்படையில் பிரித்தாங்க இந்த உப்பு வணிகர்களை மட்டும் என்ன சொன்னாங்கன்னா உமனர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரியா அந்த உமனர்ஸ் அப்படிங்கிறவங்க தங்களோட குடும்பத்தோடையே அந்த மாட்டு வண்டியில் வந்து அந்த உப்பை ஏற்றிட்டு போய் வியாபாரம் அப்படிங்கிறத செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் bullock carts and animals were used to transport goods by land மாட்டு வண்டிகளும் விலங்குகளும் சரக்கு போக்குவரத்துக்கு வந்து பயன்படுத்தி அப்படின்னு சொல்லுவோம் trade routes linked the various towns of தமிழகம் தமிழ்நாட்டுடைய பல்வேறு நகரங்களை வணிக வழிகளால் வந்து இணைக்கப்பட்டுச்சு various type of water crafts and sea going vessels such as கலம் பரி ஓடம் தோணி துப்பம் அண்டு நாவாய் ஓகேவா இதெல்லாம் வந்து கப்பல் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த உபகரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா ஆல்சோ மென்ஷனட் இன் தமிழ் லிட்ரேச்சர் இதை பற்றியெல்லாம் எங்கே இருக்குன்னா தமிழ் இலக்கிய குறிப்புகளில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்டர் அண்டு காயின்ஸ் பண்ட மாற்றமும் நாணயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்டர் வாஸ் த ப்ரைமரி மோட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை மூலமாகவே மக்கள் வந்து பெருமளவில் வந்து பரிமாற்றம் அப்படிங்கிறத செஞ்சாங்க ஃபார் இன்ஸ்டன்ட் த ரைஸ் வாஸ் எக்ஸ்சேஞ்சு ஃபார் ஃபிஷ் அரிசியை கொடுத்துட்டு மீன் அப்படிங்கிறத வாங்கினாங்க சால்ட் வாஸ் ப்ரீசியஸ் அண்ட் ஏ ஹார்ட்ஃபுல் ஆஃப் இட் வுட் ஃபெச் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் உப்பு வந்து விலை மதிப்புடையதாக கருதப்பட்டுச்சு அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து உப்பை கொடுத்துட்டு அந்த அளவுக்கு வந்து அரிசி அப்படிங்கிறது பரிமாற்றம் செய்து கொள்ளப்பட்டுச்சு ஸோ ஓகேவா த எக்ஸ்டென்சிவ் அவைலபிலிட்டி ஆஃப் காயின் ஹார்ட்ஸ் ஆஃப் எ சங்கம் ஏஜ் ஆஃப் த சேராஸ் சோலாஸ் பாண்டியாஸ் அண்டு மலாய்மன் இண்டிகேட்ஸ் தட் தேவர் யூஸ்டு வைட்லி ஓகே சங்க காலத்தில் சேர சோழ பாண்டிய மற்றும் மலையமான் ஓகே ஆகிய அரசர்கள் வந்து நாணயங்களை பெருமளவு கிடைத்திருப்பதை கொண்டு அது பரவலாக வந்து புழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் அறிஞ்சிக்கலாம் தமிழகம் அண்டு ஓவர்சீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் தமிழகமும் வெளிநாட்டுடைய தொடர்பும் ஓகேவா தமிழ் கண்ட்ரி ஹேட் கனெக்ஷன்ஸ் வித் கண்ட்ரிஸ் ஓவர்சீஸ் போத் இன் த வெஸ்ட் அண்டு ஈஸ்ட் கிழக்கிலும் மேற்கிலும் பல வெளிநாடுகளோட தமிழர்கள் அப்படிங்கிறவங்க வணிக தொடர்பு வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம் ரோம் ஷிப்ஸ் யூஸ்டு மான்சூன் வின்ஸ் டு கிராஸ் த வெஸ்டர்ன் சி ஆர் த அரேபியன் சி டு கனெக்ட் தமிழகம் வித் த வெஸ்டர்ன் வேர்ல்டு ரோமானிய கப்பல்கள் வந்து பருவக்காற்று வீச சமயத்தில் மேலை கடலான அரபு கடலை கடந்து தமிழக கடற்கரைக்கு வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸ்பைஸஸ் இன்க்ளூடிங் பெப்பர் ஐவரி அண்ட் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டடு மிளகும் போன்ற நறுமணப் பொருட்களும் யானை தந்தம் நவமணிகள் உள்ள அரிய பொருட்களும் தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா மெட்டல் இன்க்ளூடிங் கோல்டு சில்வர் அண்டு காப்பர் அண்ட் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் வேர் இம்போர்ட்டட் தங்கம் வெள்ளி செம்பு உள்ளிட்ட உலோகங்களும் இறக்குமதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா எவனர் ரெஃபர்ஸ் டு த வெஸ்டர்னர் இன்க்ளூடிங் த கிரேக்ஸ் ரோமன்ஸ் அண்ட் வெஸ்ட் ஏசியன் பீப்புள்ஸ் எவனா டிரைவ்டு ஃப்ரம் த கிரீக் ரீஜினோ இண்டோ கிரேக்க ரோமானிய மேற்கு ஆகிய மேற்காசிய மக்கள் அப்படிங்கிறவங்க உள்ளிட்டவர்களாக மேற்கத்தியர்கள் அதாவது யவனர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க யவனர்கள் அப்படிங்கிற சொல்லு வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க பகுதியான அயோனாவிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா தமிழ்நாடு டு ரெட் சி கோஸ்ட் அண்ட் இண்டியன் ஜார் வித் 7.5 kg ஆஃப் பெப்பர் டீ குட் அண்டு போஸ்டர்ட் வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் இண்டியன் போட்டரி ஹவ் பீன்
discovered at a Berniki, a port of the Red Sea coast of Egypt. Thus, Tamil Nadu is Sengadal Karaikvarlo, Sengadal Karakarailula, Berniko Toremagatala, Yale Rekilo, Melagiranda, India Panayo, Tek Mara Palakai Tundugalun, Tamil Brahmin Yelithical Purita, Panay Wood, Abdingravono, Kandabidika Patiche, Abdin Salisala. At Quarry Al Quaim, another port located north of Bernik on the Red Sea coast, the three Tamil Brahmin inscriptions. Ponarai, Kanam and Cotton how be found on pottery discovered here. Chengadal Karakaraila, Perniko Turemagatala, Vada Pagati Lirkokudi, Nor Turemukam Abdin Edithitamna, Kusair Al Kadim Abdin Chelsalumo, Indedatala, Moon Tamil Brahmi Konda, Sudu Man Pani and the Panda Tundugal Abdin the Kandedika Padji, other one the Pathina, one Panai Vori, Inon the Kanan Solovo, Inon the Satan Abdin Soli, so Abdin Yelidirke and the Vole Gala Abdin Soli Nama Sola, Okiva, you want the Parang and the Pichera. A brown tiger with a Kalyan stone kodu manal. Okay, wow. That is kodu manal la kedacha semmani karkal padita vengalathala ana puliyodaya uruvam. Idu okay, wow. Adutha parunga a bronze vessel from a megalithic burial Auroville Puducherry. Puducherry la Auroville la kedacha and the vengala kinnam. Idu vandu perum karkalathai serndathu. அடுத்தது பாருங்க கிளாஸ் பீட்ஸ் ஃப்ரம் பொருந்தல் எஸ்கவேஷன் பொருந்தல் அகலாய்வில் கிடைக்கப்பெற்ற கண்ணாடி மணிகள் இது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸ்பிண்டல் ரோட் பட்டணம் பட்டணத்தில் கிடைச்ச அந்த நூற்பு கதிர் அடுத்தது டெக்ஸ்டைல் அண்ட் ஸ்பிண்டலார் ஸ்பிண்டல் ரோட்ஸ் ஃப்ரம் கொடுமணல் கொடுமணலில் கிடைச்ச துணியும் அதனுடைய நூற்பு கருவிகளும் ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்க இந்த பிக்சர் ஷீல் வேஸ்ட் ஓ பேங்கிள்ஸ் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் உடைஞ்ச சங்கு வளையல்கள் வளையல் செஞ்சிருப்பாங்க அது வந்து உடைஞ்சு போனதை நாம் இந்த பிக்சரில் பார்க்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆத்துநரம் போயம்ஸ் 149 describes the trading at the port of Musri as follows. The well-crafted ships of the Yavana came with gold returned with paper at the wealthy port of Musri. Okay. That is நன்கு வடிவமைக்கப்பட்ட யவனர்களுடைய கப்பல் தங்கம் மற்றும் பிற உலோக காசுகளோட முசிறி துறைமுகத்துக்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதா அகநானூறு அப்படிங்கக்கூடிய பா அந்த புத்தகத்தில் 149வது செய்யில் வந்து கூறுது சரியா அவங்க வந்த வந்து வழித்தடம் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெட் கலரில் நமக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க சரியா தமிழ்நாட்டிலிருந்து ரோம் நகர வரல இருக்கக்கூடிய அந்த கடல் வழியான வணிக பாதை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இது ஓகேவா நெக்ஸ்ட் A stone with the name Perum Pattankal has been found at Kuan Lup Pat in Thailand. Okay, Southeast Asia was known as Swarna Bhumi in Tamil literatures. Okay, this stone was used by a person called Perum Pattan, probably a goldsmith. It was a touchstone used to test the purity of gold okay adha perum pattan kal abingira perla thailand nadil irundhe or kuan lup pat abingira edathila or ariya kal abingirade kandupidichirukanga okay va inda kal vande perum pattan abingira varala payanpadutapattirukalam adanal adu perum pattan kal abin solli solrom anda perum pattan abingira oru or porkollara irundirukano yena anda kal vande thangathudaiya tharatha ariya udavum uraikal ஓகேவா அந்த நம்மளோட நகைக்கடையில் ஒரு தங்கத்தை உரைச்சி பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய உரைக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் செராமிக் ஜார்ஸ் ஃப்ரம் தமிழகம் வித் ப்ரிசர்வ்ட் பெப்பர் பெர்னிக்கல் இன் எகிப்த் ஓகே எகிப்தோடைய பெர்னிக்கோவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிளகு வச்சிருக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்துடைய பானைகள் அப்படின்னு சொல்லி நாம் இதை சொல்லலாம் ஓகேவா
நெக்ஸ்ட் பாருங்க போட்டரி வித் த நேம் ஆஃப் சாத்தான் சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர் பொறிக்கப்பட்ட சுடு மண்ணுடைய அந்த துண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்தது பெரும் பத்தன் கல் குவாம் லுக் பாட் இன் தாய்லாந்து இந்த கல் தான் வந்து பெரும் பத்தன் கல் அப்படின்னு சொல்லுவோம் குவான் லுக் பாக் அப்படிங்கிற தாய்லாந்துலேருந்து கொண்டு வரப்பட்ட கல் இதுதான் வந்து உரைக்கல் தங்கத்தை வந்து உரசி பார்க்கக்கூடிய அந்த கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு எமர்ஜென்ஸ் ஆஃப் டவுன்ஸ் அண்டு போர்ட் த சங்கம் ஏஜ் சா த ஃபஸ்ட் அர்பனைசேஷன் இன் தமிழகம் நகரங்கள் மற்றும் துறைமுகங்களுடைய தோற்றங்கள்னு சொல்லுவோம் சங்க காலத்தில் தான் தமிழ்நாட்டில் நகரங்கள் அப்படிங்கிறது முதன் முதலாக உருப்பெற்றது சிட்டிஸ் டெவலப்டு அண்ட் தே ஹேட் பிரீக் பில்டிங்ஸ் ரூஃப் டைல்ஸ் ரிங் வெல்ஸ் அண்ட் பிளானர் டவுன் ஸ்ட்ரீட்ஸ் அண்டு ஸ்டோர் ஹவுசஸ் சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் கொண்ட திட்டமிட்ட நகரங்களில் செங்கற்களால் ஆன கட்டிடங்கள் அப்படிங்கிறது கட்டப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் த டவுன்ஸ் ஒர்க்குடு ஆஸ் ஸ்போர்ட்ஸ் அண்டு ஆர்டிசானல் சென்டர்ஸ் ஓகே வீடுகளும் கூரைகள் வந்து ஓடுகளாக மேயப்பட்டிருந்தது உரை கிணறும் அடுத்தது வந்து சேமிப்பு கிடங்குகளும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அரிக்காமேடு காவிரிப்பூம்பட்டினம் அழகன்குளம் அண்டு கொர்க்கை ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட் அண்டு பட்டணம் இந்த கேரளா வேர் போர்ட் சென்டர்ஸ் ஓகே அதாவது அரிக்காமேடு காவிரி பூம்பட்டினம் அழகன்குளம் கொர்க்கை இந்த நகரங்கள் அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய பட்டணம் ஓகேவா இதெல்லாம் கிழக்கு கடற்கரையிலும் கேரளா வந்து மேற்கு கடற்கரையிலும் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து காஞ்சிபுரம் உறையூர் கரூர் மதுரை கொடுமணல் வேறு த இன்லேண்ட் ட்ரேட் சென்டர்ஸ் இந்த மேல் கூறியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு வணிக மையங்களாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மெனி கூட்ஸ் அண்டு கமாடிட்டிஸ் வேர் ப்ரொடியூஸ்டு இன் தி சென்டர்ஸ் அண்ட் வேர் எக்ஸ்போர்ட்டட் இன் வேரியஸ் ரீஜின்ஸ் இந்த மையங்களில் பல்வகைப்பட்ட பொருட்களும் பண்டங்களும் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு வந்து ஏற்றுமதி அப்படிங்கிறது ஆச்சு சரியா தோ ஃபியூஸ் இன் த மெம்பர் லோஜ் டவுன்ஸ் அப்பியர்டு இன் த சங்கம் ஏஜ் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் இது வந்து நகரங்கள் அளவில் பெருசாக இருந்துச்சு ஸ்மால் வில்லேஜஸ் ஹவவர் வேர் ஃபவுண்ட் இன் மெனி ஏரியாஸ் சிறிய சிறிய நகரங்கள் அப்படிங்கிறது நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ப்ரோன் வெசல்ஸ் பீட்ஸ் ஷீல் பேங்கிள்ஸ் கிளாஸ் பீட்ஸ் போட்டரி வித் நேம் ஆஃப் த பீப்புள் ரிட்டன் இன் தமிழ் பிராமணி ஸ்கிரிப்ட் வேர் ஃபவுண்ட் அட் தி சென்டர்ஸ் அந்த வெண்கலப் பொருட்கள் மணிகள் சங்கு வளையல்கள் கண்ணாடி மணிகள் தமிழ் பிராமணி எழுத்துக்களை மக்களுடைய பெயர் பொறித்த மட்பாண்டங்கள் ஓகேவா இதெல்லாம் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா வாட் இஸ் அன் அர்பன் சென்டர் நகர மையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளானர்டு டவுன் வித் பிரீக் ஆர்டிடெக்சர் அண்ட் ஏ ப்ராப்பர் லே அவுட் திட்டமிட்ட வடிவமைப்பும் செங்கல் கட்டுமானமும் கொண்ட மக்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அர்பன் சென்டர்ஸ் ஹவ் ஏ லார்ஜர் பாப்புலேஷன் இன்வால்வ் இன் நான் அக்ரேயன் கமர்சியல் அண்டு பொலிட்டிக்கல் ஆக்குபேஷன்ஸ் வேளாண்மை கால்நடை வளர்ப்பு அல்லாத ஏனைய தொழிலில் ஈடுபடக்கூடிய மக்கள் அந்த இடங்களில் வந்து பெரும்பாலும் வசித்தாங்கன்னு சொல்லலாம் வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் சீன் இன் திஸ் டவுன் நகரங்களில் பற்பல உற்பத்தி பணிகள் அப்படிங்கிறதும் நடைபெற்றுச்சு அப்படின்னு நாம் சொல்லலாம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டணம் இன் கேரளா ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டணம் இஸ் லொக்கேட்டட் நியர் நார்த் பருவ இன் வேடகரா வில்லேஜ் ஆஃப் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா இட் வாஸ் அன் ஆன்சியன் போர்ட் டவுன் தட் ஹேட் ஓவர்சீஸ் கனெக்ஷன் வித் த வெஸ்ட் அண்டு ஈஸ்டர்ன் வேர்ல்ட்ஸ் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் அப்படிங்கிற ஊருக்கு ஒட்டிய வடகேரா ஓகே அந்த வடகேரா அப்படிங்கக்கூடிய சிற்றூர் அருகில் பட்டணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழைய கால துறைமுகம்தான் இந்த பட்டணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டரி சீஸ் ஃப்ரம் வெஸ்ட் ஏசியா மேற்கத்திய ஆசிய பானை ஓடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேனிட்டு பட்டணம் ஒரே மரத்திலான படகுடைய பகுதி பட்டணத்தில் வந்து கண்டுபிடிச்சது
இது வந்து பார்த்தீங்கன்னா டர்க்யூஸ் கிளாஸ்டு போட்டரி வெஸ்ட் ஏசியா பச்சை கலந்த நீல வண்ண ஆடி பூச்சுள்ள மேற்கத்திய பானை ஓடுகள்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்னி பிளன்சன் கர்லின், அதாவது செதுக்கப்பட்ட மணிகள் செய்வதற்கான செம்மணி கற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ஃப்ரம் பட்டணம், தங்க அழிகணல்கள், இது பட்டணம் அப்படிங்கக்கூடிய இடத்துலருந்து கிடச்சிது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுமணல். ஓகே, கொடுமணல் அப்படிங்கும்போது கொடுமணல் இஸ் லொக்கேட்டட் நியர் ஈரோடு இன் தமிழ்நாடு அண்ட் இஸ் ஐடென்டிஃபைடு வித் த கொடுமணம் ஆஃப் 10 to 10 எவிடன்ஸ் ஆஃப் ஐயன் ஸ்டோன் பீட் அண்ட் சீல் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் மெகாலித்திக் போர்னியல்ஸ் ஹவ் பீன் டிஸ்கவர்ட் அட் திஸ் சைட். மோர் தென் 300 போட்டரி இன்ஸ்கிரிப்ஷன் இன் தமிழ் பிராமணி ஹவ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட். கொடுமணல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இல்லை ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. சங்க இலக்கியங்களான 10 to 10 குறிப்பிடக்கூடிய கொடுமணம் அப்படிங்கிறதும் இந்த ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றும் வந்து இங்கே கிடச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300 மேற்பட்ட மட்கள பொறிப்புகள் வந்து இந்த ஊரில் கிடச்சிருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், எஸ்கவேட்டர் மெகாலித்திக் பல்லியலட்டு கொடுமணல், கொடுமணல் அகலாய்வில் தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை அப்படின்னு சொல்லுவோம். அயன் ஆப்ஜெக்ட் ஹார்ஸ் எக்யூப்மெண்ட் ஃப்ரம் கொடுமணல், குதிரை சேனத்தில் பயன்படுத்தக்கூடிய அது இரும்பு வளையம், இதுவும் வந்து கொடுமணலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சீல் பேங்கிள்ஸ் பிராக்மெண்ட்ஸ் அண்டிய கோஞ்ச் கொடுமணல், சங்கு வளையல்களுடைய உடைந்த பகுதிகளும் சங்கும், இதுவும் வந்து கொடுமணலில் எடுத்திருக்காங்க. ஜார் வித் ரைட்டிங் இன் பிராமணி, தமிழ் எழுத்துக்கள் பிராமணி எழுத்துக்கள் கொண்ட குடுவை. ஓகேவா? காலியன் பீட்ஸ் கொடுமணல், செம்மணி கல்லில் அந்த மணிகள், இதுவும் கொடுமணலில் கண்டுபிடிச்சது. ஹியூமன் ஸ்கெல்டான் ஃப்ரம் கொடுமணல், மனிதனுடைய எலும்புக்கூடு அந்த கொடுமணலில் கிடச்சிருக்கிறது. ஓகேவா? அடுத்தது கீழடி நியர் மதுரை இன் தமிழ்நாடு, கீழடி இஸ் லொக்கேட்டட் நியர் சிலைமான் ஈஸ்ட் மதுரை ஆன் த ஹைவே டு ராமேஸ்வரம். மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய நெடுஞ்சாலில் சிலைமான் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் கீழடி அப்படிங்கிறது இருக்குது. இட் ஹாஸ் எ லார்ஜ் கோகனட் கார்டன் கால்ட் பள்ளிச்சந்தை திடல். த ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எஸ்குவேட்டட் அண்ட் ஆன்சியன்ட் டவுன் டேட்டிங் டு த சங்கம் ஏஜ். அதாவது இங்கே வந்து பள்ளிச்சந்தை திடல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட அகலாய்வு மூலமாக சங்க காலத்து நகரம் புதையுண்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கேவேஷன் ஹவ் ப்ரொடியூஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் பிரிக் பில்டிங்ஸ் ட்ரைனேஜ் தமிழ் பிராமணி இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் போட்டரிஸ் பீட்ஸ் ஆஃப் கிளாஸ் கேலினியல் ஆண்ட் குவார்ட்ஸ் பேர்ல் அயன் ஆப்ஜெக்ட் கேம் பீசஸ் அண்டு ஆன்டிமோர் ரோட்ஸ். ஓகே, இங்கே வந்து செங்கற்கள் கட்டுமானங்கள் கழிவுநீர் வழிகள் தமிழ் பிராமணி எழுத்துக்கள் கொண்ட மட்கள ஓடு செம்மணி கற்களான அணிகலன்கள் முத்து இரும்பு பொருட்கள் விளையாட்டுப் பொருட்கள் கண்ணுக்கு மைத்தீட்டுக்கூடிய அந்த செம்பு கம்பி இதெல்லாம் வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்தர் எக்ஸ்பிரஷன்ஸ் மெனி ஷீல் லைட் on the nature of the crop production and the culture activities undertaken at the settlements. இன்னும் வந்து அகலாய்வுகளை மேற்கொண்ட கைத்தொழில் முறைகள் மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து பல தகவல்கள் வந்து வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஸ்ட்ரக்சர் அட்டு கீழடி. ஓகேவா? அதாவது இந்த கீழடியில் செங்கல் கட்டுமானத்தில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த கட்டடம் யா பிரிக் ஸ்ட்ரக்சர் கீழடி. சரியா? இது வந்து செங்கலுடைய அந்த வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் கட்டுமானங்கள், இது வந்து கீழடியில் கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து ஃபர்னஸ் கீழடி. ஓகேவா? உருக்கு உலை கீழடியில் இருக்கக்கூடியது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐயா பிரிக் பில்டு டேங்க் கீழடி, செங்கலான தொட்டி. ஓகேவா? அடுத்தது கிறிஸ்டல் ஏர் ஆர்னமெண்ட் கீழடி, படிகத்திலான காதணிகள், இதுவும் கீழடியில் கிடச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ஃப்ரம் கீழடி, கீழடியில் கிடச்சா பலவிதமான பொருட்களும் அணிகலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெய்த் அண்டு பிலீஃப் சிஸ்டம்.
Okay, like the diverse nature of the society and economy, the belief system of the Sangam age was also diverse. சங்ககால சமூகம் மற்றும் பொருளாதார அமைப்புடைய பன்மைத்துவம் அப்படிங்கிறது காணப்படுது இந்த மக்களுடைய வழிபாட்டு முறைகள்லையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இட் இஸ் கன்சிஸ்டட் ஆஃப் அனிமேஷம், அன்செஸ்டர் வர்ஷிப், ஹைரோ வர்ஷிப் அண்ட் வர்ஷிப் ஆஃப் செவரல் டைட்டிஸ். ஓகே, ஆவி வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, வீரர்களுடைய வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு போன்றவைகளும் சங்க காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தொல்காப்பியம் லிஸ்ட் த ப்ரிசீடிங் டைட்ஸ் ஆஃப் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அண்டு பாலை லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஸ் முருகன், திருமால், இந்திரன், வர்ணன் அண்டு கொற்றவை ரெஸ்பெக்டிவ்லி. ஐந்து திணைகளுக்கு உரிய வழிபாட்டு கடவுள்களையும் தொல்காப்பியம் வந்து சுட்டி காட்டுகிறது. குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வந்து வர்ணன், பாலைக்கு கொற்றவை அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்கார். ஓகேவா? ஹவவர் பீப்புள் ஆல்சோ வர்ஷிப் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அண்ட் டெட் ஹீரோஸ் அண்ட் ஆன்செஸ்டர்ஸ். த ஃபோர்ஸ் ஆஃப் த அனங்கு இஸ் மென்ஷனட் இன் த லிட்ரேச்சர் விச் இண்டிகேட்ஸ் த ப்ரவலன்ஸ் ஆஃப் அனிமிஸ்டிக் பிலீஃப்ஸ். எனினும் மக்கள் வந்து வீரமரணம் எய்தி வீரர்களை தமது குல மூதாதையர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டாங்க, இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் அப்படிங்கிறது குறிப்பிடுது. ஜெயினிசம் வாஸ் ப்ரெசென்ட் ஆஸ் எவிடென்ஸ்ட் பை த கேவ்ஸ் வித் தமிழ் ப்ரோமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யன்னை இஸ் ஆல்சோ எவிடென்ஸ்ட். புத்திசம் வாஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் சர்டன் சென்டர்ஸ். டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ப்ராக்டிஸ்டு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ஷிப். குகைகளில் காணப்படக்கூடிய தமிழ் பிராமணி கல்வெட்டுகள் மூலம் சமண சமயம் வழக்கில் இருந்தது வந்து நமக்கு தெரிஞ்சுது. வேள்விகள் மேற்கொள்ளப்பட்டதுக்கான சான்றுகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. சில இடங்களில் புத்த சமயம் இருந்துச்சு, வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு வகையான வழிபாட்டு முறைகளையும் கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ். ஓகேவா? நுண்கலைகள்னு சொல்லுவோம். வேரியஸ் ஆர்ட் ஃபார்ம்ஸ் டு எக்ஸைட் இன் சங்கம் ஏஜ். சங்க காலத்தில் பல வகையான கலைகள் அப்படிங்கிறது செழித்திருந்தது. பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரிச்சுவல் டான்சஸ் கால்டே வெறியாற்றல், வெறியாட்டம் ஆர் வெறியாற்றல். ஓகேவா? ஆர் ரெஃபர்ஸ்ட் இன் த லிட்ரேச்சர். அதாவது சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் ஒரு வகை வந்து வெறியாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காம்போசன் ஆஃப் போயம்ஸ், பிளேயிங் ஆஃப் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டான்சஸ் வேர் ஆல்சோ நோன். செய்யுள் இயற்றுதல், இசைக்கருவிகளை வந்து இயற்றுதல், நடனமாடுதல், இதை பற்றி இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாங்க. த லிட்ரேச்சர் மென்ஷன் த ஃபைன் வெரைட்டி ஆஃப் க்யூசின் ஆஃப் த சங்கம் ஏஜ். சங்க காலத்து உணவு முறைகள் குறித்து இலக்கியங்களில் வந்து கூறப்பட்டிருக்கு. People took care of their appearance and evidence of antimony roads, coal sticks, okay, made of copper has been found in archaeological sites. மகளிர் வந்து தங்களுடைய கண்ணுக்கு மை தீட்டுவதற்கு செம்பிலாலான மெல்லிய குச்சிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குச்சி வந்து பல அகல ஆய்வில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தே வேர் யூஸ்டு பை உமன் ஃபார் டெக்கரேட்டிங் தேர் ஐப்ரோஸ். இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண்கள் வந்து தங்களுடைய கண்களை வந்து அழகுபடுத்துறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? அந்த பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காப்பர் ரோட்ஸ் யூஸிங் ஃபார் டெக்கரேட்டிங் ஐ லேசர்ஸ். ஓகேவா? அந்த ஐ லேசருக்குள்ளே அது எப்படி வந்து அந்த குச்சியில் அழகுபடுத்துகிறாங்கன்னு பாருங்கள். இங்கே இருக்கிறது வந்து ஆன்டிமரி ரோட்ஸ் கோல் ஸ்டிக்ஸ் வேர் மேட் ஆஃப் ப்ரோன்ஸ். அந்த கண்ணுக்கு மைத்திட்டக்கூடிய மெல்லிய செம்பு குச்சி. ஓகேவா? அந்த செம்பு குச்சி அதில் வந்து எப்படி வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய பிக்சர். ஓகேவா? த லெசன் இஸ் ஓவர் நவ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.